10,000 மேலே கடன் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சம்பள பணமே 20,000 தான், ஆனால் நம்ம செலுத்த வேண்டிய எத்தனையோ காரியம் இருக்குது. ஆண்டவர் கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கார். கடன் கொடுக்க மாதிரியா கர்த்தர், நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்போய். கேட்கறதுக்கு நல்லதான் பாஸ்டர் இருக்குது, கேட்கறதுக்கு நல்லதா இருக்குது. ஒரு ஃபெய்த் ஸ்டெப், நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இனிமேல் என்ன செய்ய போறேன், நான் கர்த்தரை சார்ந்து வாழ போறேன், என் சம்பளத்தை சார்ந்து வாழ போல. ரொம்ப சூப்பர், ராமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேல் சில 25 லட்சம் மக்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார்னா நமக்கு நிறைவேற்ற முடியாதா? என்ன யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு நிறைவேற்ற நம்ம நிறைவேற்ற முடியாதா? கட்டாயம் முடியும், கட்டாயம் முடியும். ஆமென். எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட், மனது மன மருவமாகி கத்தரை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க லைஃப்ல வந்து நிச்சயமாக பொருளாதாரத்துல ஃபைனான்ஸ்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்களை கத்த செய்ய முடியும். ஹல்லேலூயா. ராமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சர்ச்சில் ஒரு அருமையான, அவர் வந்து ஹோட்டலில் வந்து சர்வர், சர்வன் சொல்ற காட்டிலும் டேபிள் துடைக்கணும். ஆனால் அவருடைய வாழ்க்கையை கண்ணால் பார்த்தேன். அவர் ஆசீர்வதிச்சு அவர் வந்து டைத்து கொடுப்பாரு, பயங்கரமாக டைத்து கொடுப்பாரு. அவர் இன்னைக்கு ஆசீர்வதித்து அப்படியே எங்கேயோ கொண்டு போயிட்டார். கிவிங் தாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு மனசை திறந்து தாராளமாக, எனக்கு எத்தனையோ நெருக்கம் இருக்கும், அந்த நெருக்கம் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வைக்கும், ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தல், ஆண்டு பொருத்தல் ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சிருவேன். ஆண்டவரை கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள அதிகாரம் உண்டு, கொடுக்காதவே பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு கொடுக்கவும் தெரியும், அதை எடுக்கவும் தெரியும். கொடுக்கிறவன் தான் எடுக்க முடியும். ஆமே. கொடுக்கிறவன் தான் எடுக்கிற அதிகாரத்தை, எதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர்ட்டிருந்து எடுத்துக்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமே. கொடுக்காம ஆண்டவர்த்த எடுக்க முடியாது. நான் பிளான் பண்ணுவேன், யோ பிளான் பண்ணுவேன், பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிவிங் பிளான் பண்ணணும். எனக்கு அருமையாக தேவை சனமே, ஒரு ஆமே சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இந்த வசனம் வந்து இப்போ நடக்கும், நான் நம்ம நடக்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இது நடக்கணும், நம்ம எல்லாருக்கும் நடக்கணும்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா, கத்தி உரல்ல சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. இப்போ உங்களுடைய லைஃப்பில் வந்து இன்னைக்கு இந்த திருவந்த ஆராதனையில் ஆண்டவர் 430 வருஷமாக திருவந்த என்பதே கிடையாது, பஸ்கா என்பதே கிடையாது. அவங்க திருவந்த எடுத்த அந்த நாளில் நடந்த அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கும் செய்வார். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை. ஆமென். பக்கத்தில் திரும்பி, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே சொல்லுங்க, நடந்தது போலவே. ஒரு 3 வருஷம் நடந்தது போலவே எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், நம்ம எல்லாருக்கும் நடக்கும். இது இயேசுவுடைய சித்தம், இது இயேசுவுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அப்படியே நடக்கும், அப்படியே பழிக்கும். இந்த ஒரே நாளிலே 430 வருஷத்தினுடைய ஒட்டுமொத்தமான சம்பளத்தை கர்த்தர் ஒரே நாள்ல கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு வர வேண்டிய அரியர் செல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே நாள்ல கர்த்தர் கொடுக்க முடியும். ஒரே நாள். தயவு செய்து நம்புங்க, விசுவாசிங்க. என் ஆண்டவர் அங்க செஞ்சாரு. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை நான் அதிசயங்களை காணப்படுவேன். தயவு செய்து ஹோலி ஸ்பிரிட் சபை மக்களுக்கு அவ்வியானவரே, அன்னைக்கு நடந்தது போலவே இன்னைக்கு என் ஜனங்களுக்கு நடப்பதாக. இந்த ஒரே நாளில ஒரு அற்புதங்களை காண செய்வீராக. 430 வருஷத்து ஒட்டுமொத்த சம்பளத்தை ஒரே நாள கொடுத்தீங்களே, அப்படியே இயேசுவி நாமத்தில் ரிலீஸ். ஆமென். ராமே சொல்லுமா, ஆமே சொல்லுமே. திருவந்த அரண்மனை கடந்து போகிறோம். இந்த 5 பாயிண்ட் அன்னைக்கு நடந்துச்சு, 5 நடந்துச்சு, 5 கத்தர் அந்த நாளில் செஞ்சார். நம்பர் 1, பிசாசுகள் மேல் நியாய தீர்ப்பை கொடுத்தார். உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பின மந்திர பில்லி சுனைகள் செய்வினைகள் பரம்பரை பரம்பரையாக சாபங்கள், அந்த சாபத்தின் ஆவிகள் மேல் கத்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஆமென். 2வது, கத்தர் எதிர்க்கிற மிக முக்கியமான காரியம் வியாதி. 2வது, கத்தருக்கு எரிச்சல் ஊட்டுற காரியம், கத்தர் கோபமூட்டுற காரியம் வியாதி. 3வது, கத்தர் கோபமூட்டுற காரியம், 1வது பேய், 2வது வியாதி, 3வது பாவம்.
ஆமென். இந்த ஆர்டர் பாருங்க, முதலாவது பேய், ரெண்டாவது ரெண்டாவது பாஸ்டர். என்ன பாஸ்டர், ஹாஸ்பிட்டலாக கட்டிட்டு இருக்காங்க, டாக்டரா கட்டிட்டு, டாக்டரா பெருகிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், என்னன்னாலும் சரி பைபிள் நடக்கும். எவ்வளோ விதமான பயங்கரமான வியாதிகள் இருப்பாங்க, ஒரு வெளிப்பாடு கொடுப்போம், கத்தர் கொடுப்பார். இந்த ஒரே வெளிப்பாடு கம்ப்ளீட்டா சுமையிடுவாங்க. நம்பர் த்ரீ, மூன்றாவது காரியம், பாவத்தின் வேர். பாவமே செய்யாம இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உனக்கு வைத்திருக்கிறார், அதை நீங்க சுதந்திரிக்க முடியும். வராமே சொல்லுகிறேன். நான்காவது காரியம், கத்தர் உன்னை பராக்கிரமசாலியா, ஒரு ராணுவ வீரனை போல கத்தர் மாற்ற விரும்புறார். அதுதான் 17 வேர்டு, எகிப்தியரை அழிக்க முடியாத ஒரு ராணுவ வீரனை போல. ராணுவ வீரனா யுத்த வீரன், ராணுவ வீரனா யுத்தம் செய்கிறவன். கிட்டத்தட்ட 7 ஜாதிகளை அழித்து 31 ராஜாக்களை வெட்டி வீழ்த்தி ஆண்டவர் பாலும் தேனும் தோசத்தை கத்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தாங்க. அந்த ஒரே நாள்ல அவங்களுடைய ஸ்ட்ரென்த், ஆமே சொல்லுகிறேன், அவங்க ஸ்ட்ரென்த் எப்படி வந்துச்சு, அவங்க ஸ்ட்ரென்த் வந்து யுத்தம் செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. புரிஞ்சவங்களா, வராமே சொல்லுங்களேன், யுத்தம் செய்யக்கூடிய ஸ்ட்ரென்த். ஒரே நாள் அவங்க கத்திய பிடிச்சு யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பாடி ஸ்ட்ரென்த் வந்து. ஒரு ராணுவ வீரனா அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான், எப்ப சண்டை வரும்போது ட்ரைனிங் எடுத்துட்டே இருப்பான். ஆனா இவங்க ஆண்டவர் ஒரே நாள்ல பாடி சிஸ்டத்தையே கத்தர் மாற்றி ஒரு பெரிய எகிப்தின் சேனையை எதிர்க்கும்படியாக புறப்பட்ட நாள்ல ஒரு எகிப்தின் சேனையை எதிர்க்க, எகிப்தியர் எதிர்க்கும்படியாக கத்தருடைய சேனையாய் மாறிச்சுங்க சபை. தேவனுடைய ஆவியார் சொல்ற, உங்க வாழ்க்கையில தேவனுடைய சேனையாக ஒரு ராணுவ வீரனை போல கத்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு எனக்கு உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு சத்தியம் போனா போதும். 7 ஜாதிகளை அழிச்சாங்க, 31 ராஜாக்களை ஜெயிச்சாங்க. ராணுவத்தில் ட்ரைனிங் எடுக்காதவங்க, கத்தி பிடிக்க தெரியாதவங்க, செங்கல் பிடிச்சு பழகுனவங்க, செங்கல் பிடிச்சு பழகுனவங்க, செங்கல் மேஷின் வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு கத்தி பிடிக்க தெரியாது. அவங்க அவங்க ஒரே நாளில் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கத்தருடைய சேனையாக, மிலிட்ரி ஆஃப் ஆர்மி ஆஃப் காட், தேவண்டிய தேவண்டிய ஆர்மியா மாறினாங்க. எனக்கு அருமையா தேவ பிள்ளைய பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவண்டிய ஆர்மி. நான் வந்து ஏதோ கடமைக்கு சொல்ல விரும்பல, அந்த ஆர்மியா மாறி கிட்டத்தட்ட அவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கம்ப்ளீட்டா பிடிச்சிட்டாங்க. ஆமென், ஆமென். ஏதோ நான் மாத்திரம் யுத்தம் செஞ்சா மாத்திரம் பத்தாது, நீங்க அத்தனை பேர் யுத்தம் செய்யணும். நான் யுத்தம் செஞ்சு நாளைக்கு 10 பேர், 20 பேர், 30 பேர், 1000, 1500 பேர் விரிவாயிட்டு, நாளைக்கு 5000 பேர் ஆயிரும், நாளைக்கு பெரிய கட்டடம் வந்துடும், நாளைக்கு ஒரு பெரிய ஆர்மியா மாறும். அல்லேலூயா. பக்கத்துல பாச்சு, உங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு போர் சேவகனாய் பாக்குறேன். நீங்க இதெல்லாம் விசுவாசிச்சாதான் உங்களுக்கு நடக்கும், மைண்டு மாறினாதான் நடக்கும். ஒரே நாள்ல அவங்க 31 ராஜாக்களை அழிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை கத்தர் கொடுத்தார். ஒரே நாளில் அவங்க கையில் கரண்டியை பிடிச்சவங்க, கட்டட வேலை செஞ்சவங்க ஒரே நாளில் ஒரு பெரிய இராணுவமாக மாறினாங்க. கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் நெக்ஸ்ட் 6 பேச விரும்புகிறேன். ஒரே நாளில் ஆமென் 7 ஜாதிகள் அழிச்சாங்க. ஆமென், உங்கள் லைஃப்பில் ஆளுகை செய்கிற எல்லா 7 அசுத்த ஆவிகளை துரத்தி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ராமே சொல்லுங்களேன், சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்களா? சத்தியம் நடக்குமா? எது நடக்குமா? நடக்காதா? இந்த வசனம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கண்களை மூடிக்கொள்ளும், அப்படியே எழுந்துக்கொள்ளும், கண்களை மூடிக்கொள்ளும், அப்படியே கண்களை மூடி ஒரு விசாரம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். ஓ பிளட் ஆஃப் ஜீசஸ். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவந்த ஆராதனையை பங்கு பெற போறதுக்கு முன்பதாக ஓ ரவ சத்தராதிகா, இந்த 5 அப்படியே மனக்கண்ணில் வச்சுக்கோங்க. ஆசுவாத்த மாத்திரம், வெள்ளி உடமை பொண்ணு உடமை மாத்திரம் மனக்கண்ணில் வச்சு.